3 கோடி ரூபாய் காரில் ஏறினதும் தோனி செய்த காரியம் என்னன்னு தெரியுமா? இந்த வீடியோவை பார்த்ததும் அவர் மேலே மரியாதை இன்னுமே அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா கண்ட தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர் தான் எம்எஸ் தோனி. இந்தியா அணிக்காக சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதில் இருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் கூட ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக எம்எஸ் தோனி தொடர்ந்து விளையாடிட்டு தான் வராரு. எனவே இன்னமும் எம்எஸ் தோனியை மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் பின்தொடர்ந்துட்டு தான் வருது. இதன் காரணமாக தோனி எதை செஞ்சாலும் அது செய்தியாகிடும். இந்த வரிசையில் தோனி தற்போது செய்திருக்கக்கூடிய ஒரு காரியமும் செய்தியாக மாறியிருக்கு. சமூக வலைதளங்களில் தற்போது வைரல் வீடியோ ஒன்று பரவி வருது. இது மும்பை விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. விமான நிலையத்திலிருந்து தோனி வெளியே வந்து ஒரு காரில் ஏறி செல்வதை நம்மளால் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். காரில் ஏறியவுடன் தோனி செய்த காரியம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. காரில் ஏறின உடனே தோனி சீட் பெல்ட் அணிவதை இந்த வீடியோவில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். அதுடன் இது கண்டிப்பாக மற்றவர்களும் பின்தொடர வேண்டிய ஒரு மிகச்சிறந்த விஷயம். இந்தியாவில் காரில் பயணம் செய்யும் போது பல சீட் பெல்ட் போடுறதே இல்லை. இதன் காரணமாக திடீர் விபத்துக்கள் நிகழும் போது படுகாயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ நிகழுது. இது போன்ற அசம்பாவிதங்களை தடுக்க வேண்டும் என்றால் காரில் பயணம் செய்யும் நம்ம எல்லாருமே முறையா சீட் பெல்ட் அணிவது அப்படிங்கிறது அவசியமானது. அதனால தோனி செய்த காரியத்தை நம்ம ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும். சரி, இப்போ மும்பை விமான நிலையத்திலிருந்து தோனி ஏறி சென்ற காருக்கு வருவோம். அந்த காரை பத்தி டீடைல்ஸ் என்ன அப்படின்னா, அது மெர்சிடிஸ் பென்ஸ் GLS கார். தற்போதைய நிலையில இந்திய சந்தையில மொத்தம் 2 வேரியன்ட்ஸ்கள்ல இந்த கார் கிடைக்குது. அவை 400D 4 மேட்டிக் மற்றும் மெபிக் 600 4 மேட்டிக். இதெல்லாம் தான் இதுல 400D 4 மேட்டிக் வேரியண்டில் 3.0 லிட்டர் டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் விலை மட்டும் 1.5 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபக்கம் மெபெக் 600 4 மேட்டிக் வேரியண்டில் 4.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த வேரியண்டின் விலை 2.5 கோடி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இங்க வந்து சொல்ற விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷோரூம் விலை தான். ஆண்ட்ராய்டு விலை இன்னுமே பல லட்சங்கள் கூடுதலாக வரும். இதுல எந்த வேரியண்ட்ல தோனி பயணம் செஞ்சாரு அப்படிங்கிறது தான் இப்போ உறுதியாக தெரியல. வீடியோல ஓரளவிற்கு மட்டுமே தெரியக்கூடிய காரின் பகுதிகளை வச்சுட்டு வேரியண்ட கண்டறிவது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். ஆனா நம்ம தோனி செஞ்ச செயல் ரொம்பவே பாராட்டுக்குரியது அப்படின்னு இந்த வீடியோஸ் ரொம்ப வைரலா பகிரப்பட்டு வருது சோசியல் மீடியாஸ்ல. மற்றும் இது எல்லாமே நம்ம முன்னுதாரணமா நம்ம தோனி கிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கருத்து.